நீட் தேர்வு முடிவுகள் கருணை மதிப்பெண்கள் விமர்சிக்கப்படுவது ஏன் தேர்வு முகமை உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்த பதில் என்ன இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு நடத்தப்பட்டு அதோட முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி வெளியாச்சு இரண்டாயிரத்தி இருபதுல ஒருத்தர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி தலா இரண்டு பேர் மட்டுமே எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது எடுத்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நீட் தேர்வில் அறுபத்தி ஏழு மாணவர்கள் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று இருபது அப்படிங்கிற முழு மதிப்பெண்களை பெற்றாங்க அதுல ஹரியானா மாநிலத்தில் ஒரே தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுதின ஆறு பேர் முழு மதிப்பெண் வாங்கி இருப்பது சர்ச்சையாச்சு நீட் தேர்வை பொறுத்தவரை ஒரு கேள்விக்கு நான்கு மதிப்பெண்கள் வழங்கப்படுது தவறா விடையளிச்சா அந்த கேள்விக்கான நான்கு மதிப்பெண்கள் மற்றும் ஒரு நெகட்டிவ் மார்க்னு ஐந்து மதிப்பெண்கள் குறைக்கப்படும் அப்படி பார்த்தா நீட் தேர்வில் முதல் மதிப்பெண் எழுநூற்று இருபதாவும் இரண்டாவது மதிப்பெண் எழுநூற்று பதினைந்தாவும் தான் இருக்கு ஆனா மாணவர்கள் சிலர் எழுநூற்று இருபதுக்கு எழுநூற்று பதினேழு எழுநூற்று பதினெட்டு எழுநூற்று பத்தொன்பது உள்ளிட்ட மதிப்பெண்கள் பெற்றதும் மிகப்பெரிய சர்ச்சையா மாறியிருக்கு இந்த சர்ச்சைக்கு விளக்கம் அளிச்ச தேசிய தேர்வு முகமை என் ஆர்டி புத்தகங்கள்ல சில மாற்றங்கள் செஞ்சதாலும் தேர்வு மையத்துல சில மாணவர்கள் நிர்வாக காரணங்களால நேரத்தை இழந்ததாலும் அந்த கூடுதல் மதிப்பெண் வழங்கப்பட்டதனும் தெரிவிச்சாங்க நீட் தேர்வு குளறுபடி காரணமா உச்ச நீதிமன்றத்தில் மறு தேர்வு நடத்தணும்னு பலரால மனு தாக்கல் செய்யப்பட்டுச்சு இந்த வழக்கில் பதிலளிச்சிருக்கிற தேசிய தேர்வு முகவை ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி மூன்று மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்கள் ரத்து செய்ய முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அதில் ஹரியானால ஒரே தேர்வு மையத்தில் தேர்வு எழுதி முழு மதிப்பெண் வாங்கின ஆறு பேரோட கருணை மதிப்பெண்ணும் ரத்து செய்யப்பட்டு இருக்கு மேலும் இந்த மாணவர்களுக்கு வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறு நடத்தப்பட்டு ஜூன் முப்பதாம் தேதி முடிவுகள் வெளியாகும்னும் தெரிவிச்சிருக்காங்க மறுதேர்வு எழுத விரும்பாத மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களை ரத்து செய்யப்பட்டு அவங்க வாங்கிய மதிப்பெண்களை மட்டும் இறுதி மதிப்பெண்களா எடுத்துக் தேசிய தேர்வு முகமை தெரிவிச்சிருக்காங்க மேலும் கலந்தாய்வுல எந்த ஒரு குழப்பமும் வராதுன்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு நீட் தேர்வு முடிவுகளை தேர்வு முகமை பத்து நாள் முன்கூட்டியே வெளியிட்டது ஏன் தேர்வுக்கு முன்பே வினாத்தாள் புதுவெளியில கசிந்ததா சிலர் கைதானது வரைக்கும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கிற நிலையில கருணை மதிப்பெண்கள் பிரச்சனைக்கு மட்டும் தீர்வு கிடைச்சிருக்கு நீட் தகுதியான மருத்துவர்களை உருவாக்கும்னு சொல்லி மத்திய அரசு கருத்துக்களை முன்வைக்கிற நிலையில தேர்வு முகமை இந்த தேர்வு நடத்துற தகுதியோடு இருக்கான்னு எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க